பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபங்க்ஷன்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இதில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் பீகாக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டாக ஒர்க் இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சைடு ஒன் சைடு தான் நமக்கு நல்லா தெரியும் சரி வியர் பண்ணும்போது, அதனால் ஒன் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் பீகாக்கு தோகை விரிச்சு இருக்கிற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள் சாரியில் கலர் இருந்துச்சு, க்ரீன் கலரு, எல்லோ கலருன்ட்டு எல்லா கலரும் இருந்தது. அதனால் எல்லா கலருமே கொண்டு வரும்போது பீகாக்கும் ரொம்ப கிராண்ட் லுக்காக அழகாக காமிக்குது. இது எப்படி ஃபாலோ பண்ணனா, இதில் ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது பீகாக் போடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நெட்டில் பார்க்குற மாடலை இது மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸு, இதுலேயே கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக வேணும்ன்ட்டு நினச்சிங்கன்னா இதை அப்படியே ஜெராக்ஸ் கடையில் கொடுத்து சைஸ் பெருசு பண்ணி தாங்கன்னா பெருசு பண்ணி தருவாங்க. இல்லை இதோட சின்ன பீகாக்காக வேணும்னு கேட்டிங்கன்னா கூட சின்னது பண்ணி தருவாங்க. நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டிச்சஸ் எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன் ஜரி த்ரெட்டில், அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டு க்ரீன் கலரில் ஒரு லைன் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் மறுபடியும் செயின் ஸ்டிச்சு ஒரு லைன் ஜரி த்ரெட்டில் கொடுத்து ஒரு கால் இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு த்ரெட் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். த்ரெட்டு கொண்டு வரும்போது நம்மளுக்கு தைக்கும் போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் கூட பீடில் இடிப்படாது. அதனால் ஒரு கால் இன்ச்சுக்கு இது மாதிரி த்ரெட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோல்டு பால் ஃபஸ்ட்டு ஃபோர் லைன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு பால் விட்டுட்டு ஒரு லைன் செயின் ஸ்டிச், கொஞ்சம் கேப் விட்டு ஒரு கேப் வரதுக்காக ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் கோல்டு பாலு செயின் ஸ்டிச்சு கோல்டு பால்னு ஃபஸ்ட்டு இந்த கோல்டு பாலை ஃபினிஷ் பண்ணிட்டேன். கோல்டு பாலில் ஃபினிஷ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் ஆர்நீடில் ஒரு நாலு பீடாக அதுக்கு அந்த செயின் ஸ்டிச் வர இடத்துல மட்டும் ஒரு நாலு பீடு சுகர் பீடு வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு இப்படி செயின் லுக் இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதை எப்படி ஃபாலோ பண்ணால், ஃபஸ்ட்டு கோல்டு பால் வைக்கும்போது ஒரு பாயிண்ட் கேப் விட்டு கோல்டு பால் வைக்கணும். ஒரு கோல்டு பால் ஒரு செயின் ஸ்டிச்சுன்னு கேப் வந்துருக்கணும், அந்த கேப்பில் சுகர் பீடு ஃபாலோ பண்ணணும். பண்ணிங்கன்னா இது மாதிரி பார்க்குறது லுக் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கோல்டு பால் வச்சுருக்கேன். கோல்டு பால் வச்சு நெக்லைனை ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு திலகம் ஷேப் ஸ்டோனு சின்ன ஸ்டோனும் ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக ஒட்டிட்டு அதுக்கு சுற்றியுமே சுகர் பீடு ஃபாலோ பண்ணி நெக்லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாட் வைக்கிறதுக்கு நெக்லைனுக்கு ரிலேட்டடான திலகம் ஷேப் ஸ்டோனே அங்கங்கே டாட்ஸ் வச்சுருக்கேன். திலகம் ஷேப் ஸ்டோன் வச்சுட்டு ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த ஒன் சைட் பீகாக்கை எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சத அந்த அவுட்லைன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சுகர் பீடு முதல்ல ஃபாலோ பண்ணிட்டேன். நம்ம சுகர் பீடு கரெக்டாக அந்த லைன்லேயே ஃபாலோ பண்ணி முடிக்கும் போது கொஞ்சம் கூட நம்மளுக்கு ஷேப் மாறாது, ரொம்ப அழகாக வரும். அதனால் ஃபஸ்ட்டு அவுட்டரில் சுகர் பீடு எங்கெங்கே வேணுமோ கரெக்டாக சுகர் பீடு ஃபஸ்ட்டு வச்சுட்டேன் நான். எல்லா பெட்டல்ஸில் எல்லா இடமும் சுகர் பீடு ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிட்டேன். சுகர் பீடு ஃபாலோ பண்ணிட்ட பிறகு அந்த பெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டிப்டு லீஃப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸ்டிப்டு லீஃப் ஸ்டிச்சு க்ரீன் கலர், ஒரு இதில் க்ரீன் கலர், ஒரு இதில் பிங்க் கலரு, ஒரு இதில் லீவ் எல்லோ கலருன்ட்டு மாற்றி கொண்டு வருக்கிறேன். நார்மல் லீஃப் ஸ்டிச்சோட இந்த ஸ்டிப்டு லீஃப் ஸ்டிச்சு பார்க்குறதுக்கு லுக் அழகாக இருக்கும். பாதியோட நல்லா க்ளோஸாக வந்து மேலே மட்டும் ஒரு பாயிண்ட் கேப் தெரிகிற மாதிரி வரும், பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த இடம் நல்லா க்ளோஸாக அடைச்சப்பெல்லாம் இருக்கும், மேலே மட்டும் ஒரு பாயிண்ட் கேப் தெரிஞ்சு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும், மயில் தொகை மாதிரியே இருக்கும். அது மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக காமிக்கிறதுக்கு நடுவில் சின்ன ஒட்டர் ஸ்டோன் ஒட்டி
இப்போ க்ரீன் கலர் நூல் கொண்டு வந்தோன்னா க்ரீன் கலர் ஸ்டோனே உள்ளே ஓட்டிட்டு ஸ்டோனை சுற்றி ஸ்டோன் லேஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு அதை சுற்றியே ஜர்தோசி ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இல்லை க்ரீன் கலரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன், சேம் ப்ரொசீஜர் இது பிங்க் கலரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன், இதே சேம் ப்ரொசீஜர் எல்லோ கலர் நூலில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அது மாதிரி பிங்க்கு எல்லோ க்ரீனுன்ட்டு மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் கலர்ஃபுல்லாக பண்ணும்போது பீகாக் ரொம்ப அழகாக இருக்கும். சாரியோட கட்டும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா மயிலோட முகத்துக்கு வர இடத்துல லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். லோட் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு உள்ளே எம்போஸ் லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக த்ரெட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். லோட் ஃபாலோ பண்ணிவிட்டு லோடு ரொம்ப தூக்குனாப்பில் இருந்தாலும் அந்தளவுக்கு அழகாக இருக்காது. அதனால் சென்டரில் மட்டும் செயின் ஸ்டிச் ஒரு லைன் ஃபாலோ பண்ணணுன்னே அந்த முகம் வர பாட்டெலாம் ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் கண்ணுக்கு கீழே சக்கரீஸ் வச்சுட்டு மேலே ஒரு ஸ்டோன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கொண்டை வர சைடு மூக்கு வர சைடு எல்லாமே அவுட்டரில் செயின் ஸ்டிச் ஜரி த்ரெட்டில் ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளே க்ரீன் கலர் பிங்க் கலர் எல்லோ கலருன்ட்டு ஆல்ட்ரேட்டிவாக மாற்றி கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். லோட் ஸ்டிச்சே ஃபுல் அண்ட் ஃபுல் லோட் ஸ்டிச்சே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கழுத்து வர பார்ட்டில் ஒரு லைன் சுகர் பீடு, ஒரு லைன் ஸ்டோன் லேஸு, ஒரு லைன் சுகர் பீடுன்னு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சக்ரீஸு கரெக்டாக கொஞ்சம் கேப் விட்டு ஒரு கால் இன்ச்சு கேப் விட்டு சக்ரீஸ் முதல்ல வச்சுட்டேன். வச்சிட்ட பிறகு அதை சுற்றியுமே செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் ஒரு லைனு, சில்க் த்ரெட்டில் ஒரு லைன்னு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஜெர்கன் ஸ்டோன் ஒட்டி ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸ்டோனு த்ரெட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரும்போது ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் தாம்பூர் ஒர்க்கு ஜரி த்ரெட்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் போடும்போது தாம்பூர் ஒர்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் தாம்பூர் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணியிருக்கேன். கால் வர பார்ட்டில் செயின் ஸ்டிச் ஜரி த்ரெட்டு கொடுத்துட்டு உள்ள ஒரே லைனு சுகர் பீடு மட்டும் கால் மாதிரி வச்சுட்டு அது அவுட்டரில் ஜரி த்ரெட்டில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு வர பார்ட்டில் இன்னும் கலர்ஃபுல்லாக கொண்டு வரத்துக்கு சேம் எம்போஸ்ட் லோட் ஸ்டிச்சு எல்லோ கலர், க்ரீன் கலர், பிங்க் கலர், க்ரீன் கலர்ன்ட்டு ஆல்ட்ரேட்டிவாக மாற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த அவுட்டர் பார்ட்டெல்லாம் சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, மறுபடியும் இன்னொரு லைன் சுகர் பீடுன்னு ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த பெட்டல் ஃப்ளவர் ஷேப் மாதிரி காமிக்கிற இடத்துல செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பிங்க் கலர்லேயும் செயின் ஸ்டிச்லேயே ஃபாலோ பண்ணி முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வளைவு பார்ட்லேயுமே அதே சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கேன். சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடுன்ட்டு அந்த வளைவு ஷேப்பில் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு உள்ளே லோட் ஸ்டிச்சு க்ரீன் கலரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த பார்ட்லேயும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். உள்ளே லோட் ஸ்டிச்சு பிங்க் கலரு, எல்லோ கலரு, க்ரீன் கலருன்ட்டு மாற்றி மாற்றி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது எம்போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் எம்போஸ் பண்ணல, அதனால் உங்களுக்கு லுக்கு பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் டாட்ஸும் எல்லா சைடுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு டாட்ஸும் திலகம் ஷேப்பு ஸ்டோனும், ஸ்டோனை சுற்றி சுகர் பீடுன்னு கொடுத்து இந்த கலர்ஃபுல் பீகாக்கை ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம பேக்கில் இந்த பெட்டல்ஸுக்கு எல்லாம் எப்படி கொண்டு வந்தோமோ, தோகையை விரிக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு எப்படி இப்படி ஃபாலோ பண்ணுமோ சேம் அதே தோகை இருக்கிற மாதிரியே ஃப்ரண்ட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாமே அவுட்டரில் அதே மாதிரி சுகர் பீடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட்டல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கேன். பிங்க், எல்லோ, க்ரீன்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு மறுபடியும் அவுட்டரில் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்லேயே கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு போர்ஷன் தான் ஃபோட்டோஸ்க்கு அவ்வளோ ரொம்ப அழகாக தெரியும். இது தச்சு முடிச்சு சாரியோடு நீங்கள் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. இந்த ஸ்லீவ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா கீழே பார்டரில் நம்ம நெக்லைனில் கொடுத்த சேம் பார்டரே இதில் ஃபில் பண்ணியிருக்கேன். ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சு, கோல்டு பாலு, கோல்டு பால்லேயே அதே சேம் பேட்டர்ன். நம்ம பேக்கில் என்ன பேட்டர்ன் ரெடி பண்ணுவோம் சேம் பேட்டர்னு லெஃப்ட் சைடில் ரெடி பண்ண பேட்டர்னே ரெடி பண்ணி கம்ப்ளீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட பார்டர் தான் இது. பார்டரில் இந்த டிசைன் இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த டிசைன் இப்படி தான் இருந்துச்சு. இந்த டிசைனு மாங்காய் ஷேப்பு, மாங்காய்க்குள்ளே ஒரு பீகாக் இருக்கிற மாதிரி இருந்தது. அதாவது அவங்க பேக்கில் பீகாக்கு எனக்கு ஸ்லீவ் ஹைலைட் பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கு.
ஹைலைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவுட்லைன் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். மாங்காலையும் பீகாக்லேயும் எல்லா இடத்துலையும் முதல்ல சுகர் பீடு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிட்ட பிறகு அவுட்லைனு எல்லோ கலர் ஒரு லைனும் க்ரீன் கலர் ஒரு லைனும் கொடுத்து ஃபில் பண்ணி முடிச்சிருக்கேன். முடிச்சிட்ட பிறகு அந்த பீகாக்கும் அங்கங்கே நடுவில் இந்த லோட்டஸ் மாதிரி வர டிசைன்லேயே செயின் ஸ்டிச்சு நம்ம ஹைலைட் பண்ணும்போது கொஞ்சம் த்ரெட் ஒர்க்கு பீட் ஒர்க்கு வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளாக பண்ணாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கங்கே இன்னும் கொஞ்சம் கிராண்டாக காமிக்கிறதுக்கு கோல்டு பாலும் சுகர் பீடுமே அங்கங்கே வச்சுட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க எல்போ ஸ்லீவ் வரைக்கும் கேட்டாங்க. அதனால் அந்த பார்டர் ஹைலைட் பண்ணிவிட்டு எல்போ ஸ்லீவ் வரைக்கும் டாட்ஸ் வச்சு கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. அதனால் எல்போ ஸ்லீவ் வரைக்கும் டாட்ஸ் வச்சுருக்கோம். பேக்கில் என்ன டாட்ஸ் ஃபாலோ பண்ணுமோ சேம் அதே டாட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு திலகம் ஷேப் ஸ்டோனு ஸ்டோனை சுற்றி சுகர் பீடுன்ட்டு ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோன்னே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோன்னே பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பீகாக்கு ஏற்ற மாதிரியே ஷேப்பு கரெக்டாக தச்சு திருப்பியிருக்கேன். இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு உள்ள ஐனிங் கேன்வாஸ் கொடுக்கலன்னா மடங்கும். அதனால் ஐனிங் கேன்வாஸ் கொடுத்துட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால நல்லா இந்த இடம் ஸ்டிஃபாக அழகாக நிற்கும். அதனால் அது மாதிரி ஐனிங் கேன்வாஸ் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த பீகாக் ஷேப்புக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணி தச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே இதில் கட் பண்ணி விட்டுட்டு அது திருப்பி எச்சு தையல் போட்டு நீட்டாக தச்சு திருப்பியிருக்கேன். இந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ஹேங்கிங்ஸும் அவங்களோட சாரீ கலர் க்ரீன் கலர்னால க்ரீன் கலர் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபங்க்ஷன்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சாரீயில் ஒன் சைட் பீகாக் மட்டும் தனியாக உங்களுக்கு ஸ்பெஷலாக தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும். அது பீகாக் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபங்க்ஷனில் போட்டு இருந்தீங்க போட்டிருந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. பார்டரில் என்ன ஒர்க்கு பார்டரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். அவங்களோட ப்ளவுஸில் பார்டர் பார்த்தீங்கன்னா மாங்காவும் பீகாக்கும் இருந்தது. அந்த பார்டரை அப்படியே அழகாக ஹைலைட் பண்ணிவிட்டு எல்போ ஸ்லீவ் வரைக்கும் டாட்ஸ் வச்சு ஸ்லீவ் ஃபுல்லாக கொஞ்சம் ஒர்க் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ப்ளவுஸ் உங்களுக்கு கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணி முடியுங்க. ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸ்ன்ட்டு எல்லா கிளாஸஸும் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி அழகான ப்ளவுஸு நீங்களும் ரெடி பண்ணி போடலாம். இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸு தச்சு வாங்கணும்னு ஆசைப்பட்டினாலும் எனக்கு கொரியர் பண்ணலாம். ஏன்னா நான் ஆர்டர்ஸும் எடுக்கிறேன், கிளாஸஸும் பண்ண சொல்லி கொடுக்குறேன். அதே நேரத்தில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மட்டும் ஆர்டர்ஸ் எடுக்கிறேன். கஸ்டமைஸ் ப்ளவுஸ் மட்டும் பண்ணி தரேன். என்கிட்ட ரெடிமேட் ப்ளவுசஸ் கிடையாது, கஸ்டமைஸ் ப்ளவுசஸ் மட்டும் பண்ணி தரேன். உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ இந்த மாடல் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டிங்கன்னா சேம் மாடல் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். அதனால் எங்கே நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, கொரியர் பண்ணலாம். நிறைய இடத்துலேருந்து கொரியர் வந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.